ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது பிட்காயின் ஹேல்விங் பற்றி தான் பிட்காயின் ஹால்விங் வந்து அஃபிஷியலாக கம்ப்ளீட் ஆயிருக்கு பிட்காயினோட பிளாக் ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா பாதியாக வந்து குறைக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த ஈவெண்ட்டுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெயிட் இருந்தாங்க ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கு ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்டால பிட்காயினோட ப்ரைஸில் எப்படி ஒரு இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவில் பிட்காயின் ஹால்விங் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிரிப்டோகிரி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ட்விட்டர் டெலிகிராம் லிங்ஸ்மே வந்து வீடியோ டிஸ்கிரிப்ல கொடுத்துருக்கேன் மறக்காம பண்ணிக்கோங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணுவாங்க இன்னைக்கு ஏப்ரல் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிட்காயினோட ஃபோர்த் ஹேல்விங் ஈவெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருக்கு இதில் வந்து பிட்காயின் மைனிங் ரிவார்டு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் பிடிசிலேருந்து ல இருந்து த்ரீ பாயிண்ட் ஒன் டூ பிடிசியாக வந்து பாத்தீங்கன்னா குறைக்கப்பட்டிருக்கு ஸோ பிட்காயின் ஹேல்விங் நடந்ததுக்கு கிரிப்டோ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா க்ரீனில் தான் இருக்கு பிட்காயினோட ப்ரைஸுமே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் டேல த்ரீ பர்சன்டேஜ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு கரண்ட்லி சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் டாலர்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மூணு பிட்காயின் ஹேல்விங் ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு இது வந்து நாலாவது ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த மூணு ஈவெண்ட் மூணு ஈவெண்ட் அப்போவுமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் அதில் ஆல் டைம் ஹே வந்து ரீச் ஆயிருக்கு பட் இன் இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து ஆல் டைம் ஹை ரீச் ஆகிடுச்சு ஸோ அதனால் ஆல்ரெடி ரீச் ஆயிருக்க செவன்ட்டி டூ தௌசண்ட் கிராஸ் பண்ணி இன்னுமே புதுசாக நியூ ட நியூ டைம் ஹே வந்து செட் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது கிரிப்டோ எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது அதிகபட்சமாக டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் வந்து போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பிட்காயின் ஹேல்விங் வந்து எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிட்காயினோட பிளாக் ரிவார்டை வந்து குறைக்கிறதுக்கு ஏன் ப்ளாக் ரிவார்டை குறைக்கணுன்னா ஆல்ரெடி பிட்காயினோட டோட்டல் சப்ளை வந்து பாத்தீங்கன்னா டொண்ட்டி ஒன் மில்லியன் தான் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிட்காயினை இன்க்ரீஸ் பண்ண முடியாது ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் சப்ளைல வந்து நயன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் வந்து டோட்டல் சப்ளையில வந்து ரன் ஆகிட்டு இருக்குது ஸோ இன்னும் மைனிங் பண்ணப்படாமல் இருக்கிற பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மில்லியன் சம்திங் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மைனிங் பண்ணப்படாமல் இருக்குது ஸோ எல்லாத்தையும் மைனிங் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைனிங் ப்ராசஸ் வந்து ஸ்லோவாகிட்டே இருக்காங்க ஒன்ஸ் வந்து இது எல்லாத்தையும் மைனிங் பண்ணிவிட்டால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் மைனிங் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிவார்டாக வெறும் ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ அதனால தான் ஸோ இந்த பிட்காயின் ஹால்விங்கால ஏன் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு எல்லோரும் சொல்கிறாங்கன்னா புதுசாக வந்து மைனிங் பண்ணுற பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாயிடும் ஸோ டிமாண்ட் பிட்காயினோட டிமாண்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் இப்போ வந்து இது இப்போ வந்து ஹாஃப் ஆக்கிட்டாங்க இல்லையா இதுக்கு முன்னாடி வந்து நேற்று வரைக்கும் ஒரு ரெண்டாயிரம் பிட்காயின் வந்து பர் டேக்கு வந்து புதுசாக மைனிங் பண்ணி ச சர்க்குலேட்டிங் சப்ளைல வந்து வந்துட்டுருக்கும் பட் இப்போ வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது வெறும் ஆயிரமாக தான் இருக்கும் ஸோ அதனால் ரெண்டாயிரம் கிடைச்சிட்டு இருந்தது டெய்லியும் இன்றைக்கி வந்து புதுசாக ஆயிரம் தான் கிடைக்கிதுன்னா டிமாண்ட் அதிகமாகி அதோடய பிட்காயினோட பிரைஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கனா இந்த ஹேல்வின் வந்து ஒரு ரொம்பவே முக்கியமான ஈவெண்ட்டாக இருக்குது ஸோ இந்த பிட்காயின் ஹேல்விங் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃபோர் இயர்ஸ் கோன்ஸ் நடக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெலில் நடந்துச்சு அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நடந்திருக்கு ஃபஸ்ட்டு ஹேல்விங் அப்போ பிட்காயின் பிளாக் ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பிட்காயின்னாக இருந்துச்சு பர் பிளாக்குக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டுவெண்டி ஃபைவ் ஆச்சு அதுக்கப்புறம் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஆச்சு அதுக்கப்புறம் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் ஆச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் டூ ஃபைவ் ஆகிருக்கு அப்படியே ஹாஃப் ஆஃப் ஹாஃபாக கட் ஆகிட்டே இருக்குது ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் ஹேல்விங்கை வந்து எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிட்காயினோட பிரைஸ் வந்து எப்படி போகுது அப்படின்னு ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் இடிஎஃப் அப்ரூவல் ஆனதாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அது பெரிய இம்பேக்ட் கொடுத்து பிட்காயின் வந்து அதோட ஆல் டைம் ஹே வந்து ரீச் ஆக வச்சுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹேல்விங்குமே வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு ஸோ இடிஎஃப் அப்ரூவல் ஆனதுனால இப்போ பிட்காயோட டிமாண்ட் வந்து நார்மலாகவே வந்து அதிகமாக இருக்கு இப்போ ஹால்விங் வேற நடந்ததுனால அது இன்னுமே வந்து அதிகமாகி பிரைஸ் இன்கிரீஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோட நாளைக்கு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் அண்டில் பை பை சியூ